எல்லோருக்கும் வணக்கம். அம்பிகா ஜெயா வேர்ல்டிற்கு உங்களை அன்புடன் அழைப்பது. நான் உங்கள் ஜெயா. என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா அம்பிகா ஜெயா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது போல் ரவுண்ட் மேட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவுண்ட் மேட் போடுறதுக்காக இந்த நாலு கலரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த நாலு கலரில் இப்போ உங்களுக்கு மொத்தம் நாலு நூல் எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு கலர் காட்டுறதுக்கு. ஆனால் நான் எட்டு நூல் வாங்கியிருக்கிறேன். இந்த எட்டு நூல் வச்சு நம்ம இந்த மேட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். மேட் போட யூஸ் பண்ண போகிற நீடலோட அளவு சொல்கிறேன் பாருங்கள். நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து 3.0 mm எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் இன்னொரு நீடலும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியல, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நீடலில் தான் நான் போட போகிறேன். அடுத்தது 3.05 mm எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டுத்தில் இதனா ஒன்றுத்தில் தான் நான் உங்களுக்கு மேட் போட்டு காட்ட போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த நூலில் போடுறோன்ட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எந்த நூலில் போட போகிறேன்னா, இந்த மெஜந்தா கலரில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மெஜந்தா கலர் நூலை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரவுண்டு ஷேப் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவுண்ட் மேட் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு செயின் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் எப்படி செயின்ஸ்லாம் போடலான்ட்டு பார்க்கலாம். இதுதான் செயின். இதுக்கப்புறம் நான் செயின்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஊசியை நூலில் விட்டுட்டு அந்த பக்கமாக இருக்கிற இந்த நூலை நம்ம எடுக்கணும். இது ஒரு ஸ்டிச்சு, இது ரெண்டாவது ஸ்டிச்சு, இப்போ நான் போட போகிறது மூணாவது ஸ்டிச்சு. இப்போ பாருங்கள், அந்த ரவுண்டில் நான் ஊசியை உள்ளே விட்டுட்டு அந்த பக்கமாக இருக்கிற இந்த நூலை வெளியே இழுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போடணும் மேட் போடுறதுக்காக. இப்போ மூணு நான் போட்டாச்சு. இப்போ போட போகிறது நாலாவது ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு. இப்போ அஞ்சு ஆறு ஆறு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஆறு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு இந்த பாருங்கள், ஒரு ரவுண்டு நம்ம பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சில் நம்ம இந்த ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற இந்த நூலை நம்ம ஊசியில் மாட்டி இழுக்கணும். இந்த பாருங்கள், இந்த சின்ன சந்து வழியாக தான் ஃபஸ்ட்டு போட்டதுள்ள நம்ம நூலை வெளியே இழுக்கும்போது நமக்கு ரெண்டு லூப் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எதையும் செய்யக்கூடாது, அப்படியே அந்த லூப் எடுத்து இந்த லூப் வழியாக வரணும். பாருங்கள், அந்த லூப்பை அப்படியே எடுத்துட்டு இந்த லூப் வழியாக எடுத்தோன்னா நமக்கு ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆகிடும். இதை பாருங்கள், இந்த போல் ரவுண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த சின்ன சந்து வழியாக தான் நம்ம இதுக்கப்புறம் எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். இந்த மொத்தம் இந்த சந்து வழியாக நம்ம 12 டபுள் க்ரோஷேட் போடணும். அந்த 12 டபுள் க்ரோஷேட் போடுறது எப்படின்ட்டு சொல்கிறேன். முதல்ல செயின் போட்டுக்குங்க. ஒன்று ரெண்டு மூணு மூணு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு நம்ம இந்த ரவுண்டு உள்ளே டபுள் க்ரோஷேட் இன்னும் 11 டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த பாருங்கள், டபுள் க்ரோஷேட் போடுறது. இப்போ ஊசியில் அந்த பக்கமாக இருக்கிற நூலை ஒரு வாட்டி போட்டு எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் போடுறேன், ரெண்டாவது போடுறேன். இப்போது ஊசியாக அந்த சந்து உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை வெளியே இழுக்கணும். வெளியே இழுத்துட்ட பிறகு நமக்கு மூணு லூப் கிடைக்கும். அந்த மூணு லூப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் மட்டும் இந்த நூலை இழுக்கணும். இந்த பாருங்கள், இந்த நூலை இழுக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு லூப் எடுக்கணும். ரெண்டு லூப் வழியாக நம்ம நூலை வெளியே இழுக்கணும். இந்த பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. ஒன் செகண்ட்,
இந்த பாருங்க இது எடுத்தாச்சு மூணு டபுள் க்ரோஷேட் அதாவது ஃபர்ஸ்ட்ல அந்த செயின் போட்டது அதுவே நமக்கு ஒரு கணக்கு தான் இப்போ நான் நானாவது டபுள் க்ரோஷேட் போடுறேன் இப்போ பாருங்க இந்த சந்த வழியா ஊசியை விட்டு அந்த பக்கமா எடுத்தா மூணு லூப் கிடைக்கும் மூணு லூப்ல ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல நூலை வெளிய இழுக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு லூப் வழியா நம்ம நூலை வெளியே இழுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் க்ரோச்செட் கிடைச்சிருச்சு இதே போல தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும் மொத்தம் இந்த செயின் ஸ்டிச்சோடு சேர்த்து 12 டபுள் க்ரோச்செட் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்களும் போட்டுட்டு வாங்க நான் அதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதே போல தான் ஃபுல் மேட்டும் போட்டுட்டு வரணும் ஃபஸ்ட்டு 12 போட்டு வாங்க அதுக்கப்புறம் எப்படின்றத சொல்கிறேன் இதை பாருங்கள் 12 போட்டு முடித்தாச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா மூணு செயின் ஸ்டிச்சு அந்த மூணு செயின் ஸ்டிச்சில் நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இந்த ரவுண்டை முடிச்சிடணும் இந்த ரவுண்டை போட்டு முடித்தாச்சு இப்போ செகண்ட் கலர் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இந்த செகண்ட் கலரில் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த ஸ்லிப் நாட் உள்ள இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிட்டா இப்படி தான் இதை சேஞ்ச் பண்ணணும் இதுக்கப்புறம் எப்படி செய்யணுன்றத பாருங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் அந்த ஸ்டிச்சிலேயே ஒரு ஸ்லிப் நாட் அதாவது சிங்கிள் க்ரோஷே மாதிரி போடணும் ரெண்டு லூப் இருக்குது இந்த ரெண்டு லூப் வழியாகவுமே அந்த பக்கம் இருக்கிற நூலை வெளியே எடுக்கணும் பாருங்கள் வெளியே இழுங்க இதை வெளியே இழுக்கணும் இந்த ஊசியை மாட்டி இந்த பக்கமாக இருக்கிற இந்த நூலை வெளியே இழுக்கணும் வெளியே இழுத்துட்ட பிறகு நம்ம மொத்தம் 5 செயின் ஸ்டிச்சு போடணும் நான் பாருங்கள் இப்போ செயின் ஸ்டிச் போட போகிறேன் 5 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க நீங்கள் நான் ரெண்டாவது ஸ்டிச் போடுறேன் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா ஊசியிலேருந்து நூல் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகும் இப்போ பாருங்கள் 5 ஸ்டிச்சு போட்டாச்சு இப்போ நம்ம எந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணோமோ அதே ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும் டபுள் க்ரோச்செட் போடுறதுக்கு அதே சந்த வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை வெளியே எடுத்தால் மூணு லூப் கிடைக்கும் மூணு லூப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் வழியாக வெளியே வரணும் அதுக்கப்புறமும் மறுபடியும் ரெண்டு இது உள்ளே வந்தோன்னா நமக்கு டபுள் க்ரோச்செட் வந்தாச்சு இதை பாருங்கள் இது ஒரு வி ஸ்டிச் மாதிரி கிடைக்கும் நமக்கு இதுக்கப்புறமா நம்ம எப்படி பண்ணணும்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு தான் 5 போடணும் அதுக்கப்புறமா ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் நம்ம ஒர்க் பண்ணணும் இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்து ஸ்டிச் அதாவது பக்கத்து சங்கிலி தையலில் நம்ம இந்த ஊசி இதே போல் வி ஸ்டிச்சை தான் நம்ம ஃபுல் ரவுண்டுக்கு போட்டுட்டு வரணும் இங்கே பாருங்கள் இப்போது நம்ம பக்கத்து ஸ்டிச்சு இது தான் இந்த ஸ்டிச்சில் அப்படியே ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும் டபுள் க்ரோச்செட் போடுங்க இந்த பாருங்கள் டபுள் க்ரோச்செட் போடுங்க பக்கத்து ஸ்டிச்சில் போடணும் வேறு ஸ்டிச்சு கிடையாது இதே ஸ்டிச்சில் தான் நம்ம போடணும் டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு பாருங்கள் அந்த பக்கமாக இருக்கிற நூலை வெளியே இழுக்கணும் மூணு லூப் கிடைக்கும் மூணு லூப் வழியாகவும் நம்ம வெளியே எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு லூப்பில் எடுக்கணும் இதுதான் டபுள் க்ரோச்செட் நம்மளுக்கு எடுத்தாச்சு மறுபடியும் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா நம்ம வந்து ரெண்டே ரெண்டு செயின் மட்டும் போட்டுக்கணும்
ரெண்டு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு ரெண்டு செயின் மட்டும்தான் போடணும். இப்போ பாருங்கள் இது போல் இருக்குது இல்லைங்களா. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ரெண்டு செயின், ஒரு செயின் போட்டுருங்க. இப்போ நான் அதை ரொம்ப டைட்டாக இழுத்துட்டேன், அதனால தான் என்னால் இழுக்க முடியல. இது ரெண்டாவது செயினு நான் போட்டாச்சு. இப்போது மறுபடியும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். அதை எங்கே போடணும்னா இப்போ எங்கே ஸ்டிச் ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் நம்ம இந்த ஸ்டிச்சை போடணும். அப்போ தான் நமக்கு வி மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை வெளியே இழுக்கணும். நாலு லூப் கிடைக்கும், சாரி மூணு லூப் கிடைக்கும். மூணு லூப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டுத்தில் நம்ம எடுக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டு லூப் வழியாக எடுக்கணும். இது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் ரெண்டு எடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் மறுபடியும் ஊசியில் நூலை மாட்டி நான் வெளியே எடுக்கிறேன். இதை பாருங்கள் இப்போது ரெண்டு வி ஸ்டிச்சு நமக்கு கிடச்சிருச்சு. இதே போல தான் நம்ம மூணாவது ஸ்டிச்சையும் போட ஸ்டார்ட் பண்ணணும். இதை பாருங்கள் மூணாவது ஸ்டிச்சில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். டபுள் க்ரோச்செட் போடணும். டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு ரெண்டு செயின் போடணும். இப்போ மூணாவது ஸ்டிச் நான் போட போகிறேன். இதை பாருங்கள் டபுள் க்ரோச்செட் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போது ரெண்டு டபுள் க்ரோச்செட், ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ரெண்டு செயின் ஸ்டிச்சை போடணும். இந்த போட்டுட்டு எடுக்கிறேன் பாருங்கள். இதே போல தான் எல்லா வி ஸ்டிச்சுமே பண்ணணும். அதாவது பன்னெண்டு ஸ்டிச்சு நம்ம போட்டோம் இல்லைங்களா, அது மொத்தத்துலேயும் நம்ம செய்யணும். இது பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அஞ்சு ஸ்டிச்சு போட்டுட்டேன். இதை பாருங்கள், சாரி இது மூணு ஸ்டிச்சு நான் போட்டுட்டேன். ஒன்று ரெண்டு மூணு, மூணு ஸ்டிச்சு நான் போட்டாச்சு. இதை பாருங்கள் அஞ்சு ஸ்டிச்சும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதே போல தான் மொத்த ரவுண்டுக்கும் நம்ம போட்டுட்டு வரணும். அதாவது இந்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கு இந்த கடைசி ஃபஸ்ட்டு வி ஸ்டிச் வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரணும். நம்ம ஃபுல்லாக போட்டு வாங்க, நான் எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். இதே போல் கவனம் வச்சுக்கோங்க. வி ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டபுள் க்ரோஷ், ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு ரெண்டு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் க்ரோச்செட். இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கும் போது மூணு அஞ்சு போடணும், அதுக்கப்புறமா தான் டபுள் க்ரோச்செட் போடணும். இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிடுறேன். இதை ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இதை எல்லாம் ஃபுல்லாக போட்டாச்சு. இது போல தான் ஒரு பூ போல் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா செயின் ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சில் நம்ம இந்த நூலை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். அதாவது அஞ்சு போட்டோம் இல்லைங்களா, அதில் மூணாவது ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு இந்த இங்கே ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது ஸ்டிச்சில் நம்ம இந்த ஊசியை விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் தான் அது ஒரு ரவுண்டாக நமக்கு வரும்னு சொல்லியிருக்கிற. இதை பாருங்கள் ஒரு ரவுண்டாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் கலர் எப்படி பண்ணணும்னா, இந்த விவி ஸ்டிச் வந்திருக்கு இல்லையா, விவியாக போட்டோம் இல்லையா, அந்த பெரிய ரவுண்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் மூணாவது கலர் ஜாயின் பண்ணுறேன், க்ரீன் கலரு. இந்த க்ரீன் கலரில் ஸ்லிப் நாட் போட்டு வச்சுட்டேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ இந்த நூலோட நான் ஜாயின் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடுறேன். ஸ்லிப் நாட்டுன்றது இது தான். இதை போட்டுட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ஸ்டிச்சிலே தான் வந்து நம்ம எல்லாமே செய்ய போகிறோம். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள் நீங்கள் அந்த நூல் எண்டிங் நூலையே கூட அதுலேயே வச்சு கூட நம்ம போட்டுட்டு வந்துடலாம். அது கூடவே அதுவே ஜாயிண்ட் ஆகிட்ட மாதிரி ஆகிடும்.
அதாவது கட் பண்ணுற நூல். இப்போ பாருங்கள், இது ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுறேன். போட்டுட்டு நம்மளுக்கு ஒன்றா இழுக்க முடியலனா கூட ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு நூல் வழியாக கூட இழுத்துக்கலாம். ஆனால் நம்ம க்ரோஷேட் மாதிரி அழகாக போடணும். அதுதான் இது. ரொம்ப டைட்டாக போட்டாலும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ரொம்ப லூஸாக போட்டாலும் இன்னும் அசிங்கமாக இருக்கும். அதுக்கான மீடியம் சைஸில் போடுங்க. இப்போ பாருங்கள், நான் மூணு செயின் ஸ்டிச் போட்டேன். சாரி, செயின் ஸ்டிச் போட்டாச்சு. செயின் ஸ்டிச் போட்டுட்டு பிறகு என்ன பண்ணணும்னா, இந்த வி ஸ்டிச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் பெரிய ஹோல்ஸ், அதில் இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இந்த ஒரே ஸ்டிச்சில் நம்ம மொத்தம் அஞ்சு டைமு இன்னும் ஒர்க் பண்ணணும். இதை பாருங்கள், இப்போ இந்த வி ஸ்டிச்சில் தான் நான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த வி ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ளே விட்டு எடுக்கணும். மொத்தம் அஞ்சு டைமாக, அந்த அஞ்சு டைம் எப்படின்றத பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இது ஒரு ஸ்டிச் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அது ஒரு முட்டு போல் வரும் அந்த ஸ்டிச்சு. இந்த பாருங்கள், இப்படி எடுத்தாச்சா, அப்போ நம்ம மூணு லூப் வந்துடுச்சு. இந்த மூணு லூப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நூல் ரெண்டும் அப்படியே இருக்கணும். மறுபடியும் ஊசி நூலில் மாட்டி மறுபடியும் அந்த வி ஸ்டிச் உள்ளே விட்டு அந்த பக்கமாக எடுத்தோம்னா நமக்கு இப்போ பாருங்கள் நாலு லூப் கிடச்சிச்சு. இந்த நாலு லூப்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஊசியில் மூணு லூப் இருக்குது. அதே போல் மறுபடியும் ஊசியை உள்ளே அந்த வி ஸ்டிச்சு உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற இந்த நூலை எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இப்போது அஞ்சு லூப் கிடச்சாச்சு. இந்த அஞ்சில் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், நாலு லூப் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ அஞ்சாவதாக மறுபடியும் நம்ம ஊசியை உள்ளே விட்டு அந்த வி ஸ்டிச்சில் அந்த பக்கமாக இருக்கிற நூலை வெளியே இழுக்கணும். அப்படி வெளியே இழுக்கும்போது நமக்கு இப்போது ஆறு லூப் கிடச்சிருச்சு. இப்போ ஆறில் ரெண்டு. இப்போ பாருங்கள், நமக்கு அஞ்சு லூப் கிடச்சிருக்கு. இப்போ கடைசியாக இன்னும் ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கு மறுபடியும் வி ஸ்டிச் உள்ள ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை வெளியே இழுக்கும்போது இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆறு லூப் இருக்குது. இப்போ இந்த ஆறு லூப்லேயும் அப்படியே நம்ம அந்த பக்கம் இருக்கிற இந்த ஊசியில் நூலை மாட்டி இந்த ஆறுத்துலேயுமே நம்ம ஆறு லூப் அப்படியே இருக்கணும். அந்த ஆறு லூப்லேயும் இந்த நூலை மாட்டி வெளியே இழுக்கணும். இங்கே பாருங்கள், நான் இழுக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம அந்த பப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இதை பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் அப்படியே போட்டாச்சு. செயின் ஸ்டிச் போட்டுட்டு பிறகு இப்போது ரெண்டு செயின் ஸ்டிச்சு போட்டுக்குங்க. நான் ரெண்டு செயின் ஸ்டிச் போடுறேன். ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பிறகு மறுபடியும் பக்கத்தில் இதே ஸ்டிச்சை தான் நம்ம போடணும். இப்போ எப்படி செய்யணும்னா, ஊசியில் நூலை மாட்டிட்டு, ஊசியில் நூலை மாட்டியாச்சு, அந்த பக்கமாக இருக்கிற இந்த நூலை வெளியே இழுத்தோம்னா மூணு லூப் கிடைக்கும். மூணில் ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் வழியாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்தாச்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டி நூலை சுற்றணும். இது ரெண்டாவது டைமு. இங்கே பாருங்கள், ரெண்டாவது டைம் இது. இப்போ பாருங்கள், நாலு லூப் கிடைக்குது. இந்த நாலில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் தான் எடுக்கணும். மற்ற நூல் இப்போ எடுக்கிற லூப் எல்லாம் அந்த ஊசியிலே தான் இருக்கணும். அதை விட்டுறக்கூடாது. அதையும் கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ மறுபடியும் ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை வெளியே இழுத்தோம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் நம்ம எடுக்கணும்.
இப்போ பாருங்கள் நாலு ஆயிடுச்சு. இன்னும் நான் ரெண்டு ஸ்டிச்சு போடணும். இதே போல் ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற நூலை வெளியே இழுக்கணும். இப்போ ரெண்டு ஸ்டிச்சில் ரெண்டு லூப் வழியாக மட்டும்தான் எடுக்கணும். அஞ்சு ஆயிடுச்சு. இப்போ ஆறாவதாக ஒன்று போடணும் கடைசியாக. இதை போட்டு எடுத்துட்ட பிறகு ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் வழியாக எடுத்துட்ட பிறகு நம்ம இப்போ இதில் ஆறு ஸ்டிச்சு இருக்கும், ஆறு லூப் இருக்கும். இப்போ இந்த ஆறு லூப்லேயும் அந்த பக்கமாக இருக்கிற நூலை ஊசியில் மாட்டி ஆறு லூப் வழியாகவும் கேர்ஃபுல்லாக இழுக்கணும். ஆறுத்துலேயும் எடுத்துட்ட பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுடணும். மறுபடியும் ரெண்டு செயின் ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கணும். ஒன்று, ரெண்டாவது செயின் ஸ்டிச்சு போட்டாச்சு. இது போல தான் இது இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாகவே நம்ம அந்த வி கேப்பில் இருக்கும் பாருங்கள், அதில் எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுட்டு வரணும். இது பாருங்கள், இந்த மாதிரி வி ஸ்டிச்சில் தான் போட்டுட்டு வரணும். இதே போல் ஃபுல் லைன் போட்டுட்டு வாங்க. இந்த ரவுண்டில் இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இதே போல் தான் இருக்கணும் மொத்தம். நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வி ஸ்டிச்சில் அந்த வி உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்க, அந்த வி ஸ்டிச்சு உள்ள நம்ம இதை போட்டுகிட்டே வரணும். இதே போல் நீங்களும் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றத நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இதே போல் தான் ஃபுல் ஸ்டிச்சு போடணும். அதை போட்டு முடிச்சாச்சு நான். அப்போது நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா மூணு ஸ்டிச்சு, அதில் மேலே மூணாவது ஸ்டிச்சில் செயின் ஸ்டிச்சில் நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இந்த கலரை கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணுற நூலெல்லாம் நம்ம அப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலரு ஜாயின் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கலரை நான் நாலாவது கலராக சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன். இதை பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு அந்த பப் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த பப் ஸ்டிச்சில் வந்து ரெண்டு செயின் இருக்கும், அதாவது ரெண்டு செயின் இருக்கும். அதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் தான் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு மூணு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஒரு தவறு ஆகிடுச்சு வீடியோ எடுக்கும் பொழுது. இப்போ அந்த பப் ஸ்டிச்சில் அதை வந்து நான் அதிலிருந்து மூணாக போட்டுட்டேன். நீங்கள் அது போல் போடாதீங்க. அந்த பப் ஸ்டிச்சில் நல்லா உங்களுக்கு தெரியும், ரெண்டு செயின் இருக்கிற மாதிரி தெரியும். அதில் வந்து ஒரு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இதில் நான் மூணாக போட்டுட்டேன். இந்த வீடியோவில் நான் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். இதை பாருங்கள், இது ஒரு ஸ்டிச்சு கணக்காகிடுச்சு. ஆனால் நான் வந்து இதை இந்த ஸ்டிச்சில் தான் போட்டிருக்கணும், ஆனால் நான் தவறதெல்லாம் போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டிச்சு சிங்கிள் க்ரோஷேட் போடணும், சாரி டபுள் க்ரோஷேட் போடணும். டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு போட்டாச்சு. வெளியே இழுத்துடணும் டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு. இப்போ மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா, அது ஒரு அந்த பப் ஸ்டிச் அவட மேலே இருக்கும் அந்த செயின் பக்கத்துலேயே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஆரத்தில் இழுத்தோம் பார்த்திங்களா, அதுதான் இது. நம்ம இத்த வெளியே அதில் ஒரு ஊசியில் நூலை விட்டு அங்கே ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு
பாருங்க டபுள் க்ரோச்செட் போடணும் இப்போ நம்ம டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த பெரிய சந்து தெரியுது பாத்தீங்களா ரெண்டு பப் ஸ்டிட்ச்க்கு நடுவுல பெரிய சந்து இப்போ இந்த பெரிய சந்துல நம்ம மூணு டபுள் க்ரோச்செட் போடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் நான் போடுறேன் பாருங்க டபுள் க்ரோச்செட் போடுறேன் ரெண்டாவது போட்டாச்சு இப்போ மூணாவது டபுள் க்ரோச்செட் போடணும் பாருங்க இப்போ இங்க ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணனும்னா இது பாருங்க பப் ஸ்டிட்ச்ல ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சாச்சு இங்க ரெண்டு தான் வரணும் இதுக்கு அப்புறம் அந்த பெரிய கேப்ல வந்து நமக்கு மூணு டபுள் க்ரோச்செட் வரணும் இதுக்கு அப்புறம் அந்த பப் ஸ்டிட்ச்ல நம்ம வர்க் பண்ணனும் இந்த பப் ஸ்டிட்ச்ல ரெண்டு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு ஸ்டிட்ச்ல தான் நம்ம ஒரு 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 செயின்லயும் டபுள் க்ரோச்செட் போட்டுட்டே வரணும் அது தெரியுது பாருங்க இந்த டபுள் க்ரோச்செட் இதல தான் போடணும் ஃபர்ஸ்ட் ஒரு செயின்ல டபுள் க்ரோச்செட் போடணும் இங்க பாருங்க ஊசியில நூல் மாட்டிட்டு இந்த செயின்ல தான் போடணும் இத பாருங்க நான் கவனமா போடுங்க செயின் ஸ்டிட்ச்க்கு ரெண்டு இது இருக்கும் நூல் இருக்கும் நம்ம அந்த ரெண்டு நூல்ல எடுக்கணும் அதே போல இது போல போடும் பொழுது அடுத்த நூல் கலரோ நமக்கு மாட்டிட்டு சிக்கு போல ஆயிடும் சப்போஸ் நம்ம பிரிக்கும் பொழுது தப்பாயிட்டு பிரிக்கும் பொழுது அது பிரியாது ஏன்னா அதுவும் இதுவும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிடும் அதனால நூலெல்லாம் பார்த்து கவனமாக போடுங்க இப்போ பப் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு இப்போ செகண்ட் டபுள் க்ரோச்செட் நம்ம போடணும் அந்த பப் ஸ்டிச்சில் செயின் ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா அதில் போடணும் இது பாருங்க இப்பயும் இந்த ஊசி உள்ளே விடுறேன் இந்த பாருங்க ஒரே நூல் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதனால் கவனமாக பாருங்கள் ஒரு நூலில் போட்டால் அது ஒரு மாதிரி தெரியும் அதனால் ஊசியில் இது போல் ரெண்டு நூல் இருக்குதான்னு பார்த்துட்டு போடுங்க நூலை மாட்டிட்டு அந்த சங்கிலி வழியாக ஊசியை விட்டு வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்துட்டு டபுள் க்ரோச்செட் போட்டுருங்க டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு பிறகு பாருங்க சொல்கிறேன் இதுக்கப்புறம் ரெண்டு டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது அந்த பெரிய கேப் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு டபுள் க்ரோச்செட் மூணு டபுள் க்ரோச்செட் இங்கே போடணும் இந்த ரெண்டு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு இங்கே மூணாவதாக நம்ம மூணு டபுள் க்ரோச்செட் போடணும் இந்த சந்தில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டபுள் க்ரோச்செட் போட்டுடுறேன் நான் பொறுமையாக செய்யணுன்றதுக்காக தான் எல்லாமே செய்கிறேன் சில பேர் வந்து எனக்கு சொல்கிறாங்க அதை வந்து எப்படி எப்படியோ செய்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீ எப்படி போடுற அப்படின்ட்டுன்னு இது எல்லாராலையும் செய்ய முடியும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதில் இன்ட்ரெஸ்ட் வச்சு செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மளாலையும் எல்லாமே செய்ய முடியும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா எதையுமே நம்ம செய்யலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் ரெண்டு டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு இப்போ மூணாவதாக ஒரு டபுள் க்ரோச்செட் போட போகிறேன் பாருங்கள் இந்த டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்க போகிறேன் போட்டு முடித்தாச்சு பார்த்துக்குங்க நல்லா கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இதே போல் தான் நம்ம எல்லா லைன்ஸ்லேயும் போட்டுட்டு வரணும் பப் ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் க்ரோச்செட் ஒரு ஒரு செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு வரணும் அதுக்கப்புறமா இந்த பெரிய கேப்பில் மூணு டபுள் க்ரோச்செட் போடணும் ஒரு ஒரு அதுக்கப்புறமா ஒரு ஒரு
டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு வரணும். இதே போல் தான் அந்த கேப்பில் மட்டும்தான் மூணு, அதுக்கப்புறமா இது போல் செஞ்சு முடிச்சிடணும். அதை பாருங்கள், நான் ஃபுல் ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டேன். ஃபுல் ரவுண்ட் போட்டு முடிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து இதை ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஜாயின் பண்ணலன்னா அது வந்து அப்படியே ஓப்பனாக தான் தெரியும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த செயினில் மேலே இருக்கிற மூணாவது ஸ்டிச்சில் நம்ம ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற இந்த நூலை வெளியே இழுக்கணும். இந்த பாருங்கள், ரெண்டு லூப் கிடைக்கும். அந்த ரெண்டு லூப்பில் இந்த லூப்பை அப்படியே இழுத்து விட்டுட்டோன்னா நமக்கு வந்து இந்த ரவுண்டு ஃபார்ம் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு நான் நூலை வெளியே எடுத்துட்டேன். இந்த நூலெல்லாம் நம்ம அப்புறமா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை எப்போ வேணுமோ நம்ம அப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கலர் போடுறோம் இல்லைங்களா, அப்போவே கூட நம்ம இந்த நூலுங்களெல்லாம் நம்ம சேர்த்தே கூட போட்டோன்னா இன்னும் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த மெஜந்தா கலர் நூலையே நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி போடணுன்னா, இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறேன். இதை லைன் அஞ்சாவது லைன் நான் போட போகிறது. இப்போ இங்கேயே வந்து ஸ்லிப் நாட் ஒன்று போடணும். ஸ்லிப் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போல் போடணும். டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு அஞ்சு செயின் ஸ்டிச்சு நம்ம போடணும். அதாவது இங்கே பாருங்கள், அஞ்சு செயின் ஸ்டிச் நம்ம போடணும். முன்ன வி ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதே போல் தான் இந்த ரவுண்டை நம்ம செஞ்சு முடிக்கணும். அந்த வி ஸ்டிச் போடுறதுக்காக நம்ம அஞ்சு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டு முடிச்சிட்ட பிறகு இப்போ ஒரு டபுள் க்ரோச்செட் அதே செயின் போட்டு எடுத்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மாதிரி போட்டோம் இல்லைங்களா, அதே கேப்பில் நம்ம ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். டபுள் க்ரோச்செட் போடணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஊசியை உள்ளே விட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல இங்கே டபுள் க்ரோச்செட் போடணும். ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு பாருங்கள், நான் ஒரு டபுள் க்ரோச்செட் போடுறேன். டபுள் க்ரோச்செட் போட்டு எடுத்துட்ட பிறகு நமக்கு வந்து ஒரு வி ஸ்டிச் வந்துடும். இப்போது நம்ம அந்த ஸ்டிச்சில் வந்து எந்த செயினையும் ஸ்கிப் பண்ணாமல் போடவே இல்லை. இப்போது இந்த ஸ்டிச் போடும்பொழுது நம்ம வந்து ரெண்டு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ரெண்டு செயின் இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம மூணாவதாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். பாருங்கள், டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு இப்போது ரெண்டு செயின் ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கணும். ரெண்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு டபுள் க்ரோச்செட் அதே செயின் ஸ்டிச்சில் நம்ம ஊசியை உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ டபுள் க்ரோச்செட் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வி ஸ்டிச் கிடச்சிரும். இப்போது மறுபடியும் ரெண்டு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ரெண்டு செயினும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், டபுள் க்ரோச்செட் போடணும். டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு ரெண்டு செயின் போட்டுட்டு பாருங்கள், அதே போல் தான் நம்ம வி ஸ்டிச் போடணும். என்ன ஒன்று, நம்ம ஒரு ஒரு வி ஸ்டிச் போட்டு முடிச்சிட்ட பிறகு ரெண்டு ரெண்டு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே வரணும். இதே போல் தான் எல்லா லைன்ஸும் நம்ம போடணும். இதை பாருங்கள், இதே போல் தான் ஃபுல் லைனுக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும். மொத்த ரவுண்டுக்கும் நம்ம இதே போல் தான், ஃபஸ்ட்டு அஞ்சு செயின் ஸ்டிச் போட்டோம், அதுக்கப்புறம் டபுள் க்ரோச்செட் போட்டோம், மறுபடியும் ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து
ரெண்டு செயின் போட்டோம். இதே போல தான் ஃபுல் மேட் போட்டுட்டே வரணும். இந்த ஸ்டிட்ச் எல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் கொடுக்கிறேன். செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறது, ஸ்லிப் நாட் எப்படி போடுறது, எல்லா ஸ்டிட்சோ லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அத பார்த்து நீங்க பேசிக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. வி ஸ்டிச் போட்ட பிறகு இந்த லைன் போட்டு ஃபுல்லா முடிச்சாச்சு. இது போல தான் இருக்கும். நீங்களும் இதே போல போட்டுட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா அம்பிகா ஜெயாவால்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா. வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் டாடா.